இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் காசா பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த பிராந்தியத்துல மிடில் ஈஸ்ட் பிராந்தியத்துல இந்த போர் பரவிடும், அப்படி பரவிடுச்சுன்னா இது ஒரு உலகப்போரா மாறிடும் அப்படின்னு பலரும் சொல்லியிருப்பாங்க, நானும் சொல்லியிருக்கேன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி இருக்கும்போது அது உறுதி செய்யும் வகையில இந்த ஹவுதிஸ் மேல அமெரிக்காவா இருக்கட்டும், யூகேவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், பெக்ரீனா இருக்கட்டும், நெதர்லாண்ட்ஸா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு ஹவுதிஸ் மேல தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்கா மொத்தம் 10 இடங்கள்ல இந்த யமன் ஹவுதிஸோட மிலிட்ரி டார்கெட்ஸ் 10 இடங்கள்ல நாங்க ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதோட சொல்லப்பட்டு வருது. சைட்ல வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். யமனோட கேபிட்டலான சனா, தமான் பல பகுதிகளில் 10 இடங்கள்ல அமெரிக்கா ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. இப்போ அபிஷியலா 3வது நாடுகள் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மிடில் ஈஸ்ட்ல. இப்ப இந்த யமன்ல தாக்கிட்டு இருக்கிறதுனால, இப்ப இந்த அமெரிக்காவோட படைகள் தாக்குதல் பண்ணதுனால, இப்ப யமன் பதிலுக்கு ரிட்டாலியேட் பண்ணுவாங்க, பதில் தாக்குதல் பண்ணுவாங்க. அப்படி தாக்குதல் பண்றாங்களா அப்படிங்கறத பொறுத்துன்னு தான் பாக்கணும். ஏன்னா தாக்குதலோட வீரியம் மிகப்பெரிய அளவுல இருக்கு. இப்ப இதை தொடர்ந்து இது போல தாக்குதல் நடந்துட்டே இருக்கும்போது யமன் ஹவுதிஸ் பதிலுக்கு ரிட்டாலியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ட்ரோன் தாக்குதலா இருக்கும். அந்த ட்ரோன் தாக்குதலால இழப்புகள் இந்த அமெரிக்க படைக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த ட்ரோன்கள் யார் கொடுக்கப்பட்டது? இப்ப ஈரான் இந்த யமன் ஹவுதிஸ்க்கு உதவுவாங்களா, இல்ல இவங்களுக்கு உதவும் பட்சத்துல அவங்க கலந்தரங்குவாங்களா இந்த போர்க்குள்ள அப்படின்ற கேள்விகள் வருது. அப்படி ஒருவேளை ஈரான் யமனுக்கு உதவ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை சொல்லியே ஈரானை தாக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி ஈரான் மேல போர் வரும் பட்சத்துல ஈரானை சுற்றியும் தாக்குதல் நடக்கும். ஈரானோட கடல் பரப்பா இருக்கட்டும், இந்த பெர்ஷியன் கல்ஃப், இந்த கல்ஃப் ஆஃப் ஆடன், இந்த பகுதியிலிருந்து தாக்குதல் நடக்கும். ஈராக்ல இருந்து ஈரான தாக்குதல் பண்ணுவாங்க, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஈரான தாக்குதல் பண்ணுவாங்க, மேல இருக்கக்கூடிய அசர்பைஜான் ஈரான தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பல அனலிஸ்டுகள் கருத்துக்கள் வைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஈரானுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா? ரஷ்யா, அப்புறம் சீனா. ஏன்னா ஈரானும் சரி துருக்கியும் சரி ரஷ்யாவோட இரு கண்கள் அப்படிங்கிறதோட சொல்லியிருப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு கண்ணை நொல்லையாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா உள்ள வந்து தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஈரான் அடிக்கும் பட்சத்துல இவங்க ரெண்டு பேரும் தாக்குதல் பண்ணும். இப்போ இந்த சமயம் பார்த்து ரஷ்யாவை பிஸியா வச்சுக்கிறதுக்காக இந்த உக்ரைன் இந்த அதிக அளவுல மொபைலைஸ் பண்ணலாம், அதிக அளவுல தாக்குதல் ரஷ்யா மேல பண்ணலாம்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலைய கரெக்டா யூஸ் பண்ணி சீனா ஈரானுக்கு அதிக அளவுல உதவி பண்ணும் அப்படின்னு பாப்பாங்க. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அமெரிக்கா பெருமளவுல இந்த இடத்துல தாக்குதல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நார்த் கொரியா சவுத் கொரியா வெடிப்பாங்க. ஏன்னா அந்த பக்கத்துல அமெரிக்காவை கொஞ்சம் பிஸியா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஆக மொத்தம் இந்த பிராந்தியத்துல நடக்கக்கூடிய பிரச்சனையினால உலக போர் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இது போல எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் பலரும் வேண்டிக்கிட்டு இருந்திருப்போம், பலரும் யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா இப்போ இந்த உலக போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. இதுக்கு பதிலடி யமன் தரப்பு வந்து தருவாங்களா, இல்ல உலக நாடுகளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லப்பட்டிருந்தது இந்த நியூஸ் பேப்பர்ல செய்திகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு சில மணி நேரத்துல அமெரிக்காவும் சரி யூகேவும் சரி தாக்குதல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து முன்னாடியே இது போல மிலிட்ரி டார்கெட்ல நாங்க தாக்குதல் பண்ணுவோம் சொல்லிட்டு தாக்குதல் பண்ணாங்களா, இல்ல நேரடியா இப்படி போய் தாக்குதல் பண்ணிட்டாங்களா, சடனா போய் முடிவெடுத்து தாக்குதல் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது போல மிலிட்ரி டார்கெட்ஸா இருக்கட்டும், இது போல ஒரு நாட்டுல போய் தாக்குதல் பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் போறதுக்கு தப்பிச்சு போறதுக்கு அந்த இடத்துல இருந்து இவாக்குவேட் ஆகிறதுக்குலாம் டைமிங் கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும்ன்றதுதான் இந்த ஜெனிவா கன்வென்ஷன், இந்த உலக நீதி. இப்போ அதெல்லாம் கடைபிடிச்சிருக்காங்களா அமெரிக்கா, இல்ல இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதெல்லாம் கடைபிடிக்க மாட்டாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. என்ன நடந்திருக்குன்றது எக்ஸாக்டா பொறுத்து வந்து பார்த்தா லைனா அப்டேட்ஸா வரும். அடுத்தடுத்த பதிவுகள்ல என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா பாத்திரலாம். இந்த பிரச்சனையில ஈரான் தாக்க ஆரம்பிப்பாங்களா அப்படிங்கறது எல்லாத்தோட கேள்வியா இருக்கு. ஒருவேளை ஈரான் தாக்கிட்டா கண்டிப்பா எல்லாரும் ஈரான் அடிப்பாங்க. இதுக்காக தான் இந்த உலக நாடுகள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதாவது மேற்குலக நாடுகள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயம்னு பார்த்து ஈரான் சவுதி எல்லாம் பிரிக்ஸ்ல இருக்காங்க. இப்ப நடக்கக்கூடிய இந்த ஹவுதிஸ் பிரச்சனையே இஸ்ரேல் காசானாலதான். ஏன்னா யமன் ஹவுதிஸ் அங்க இருக்கக்கூடிய காசாக்கு ஆதரவா தான் இது போல வேலைகளை செய்யறாங்க. அங்க இருக்கக்கூடிய வணிக கப்பலை நிறுத்துறது இது போல வேலைகளை செஞ்சாங்க. இப்ப அதை கண்டிச்சுதான் இப்ப அமெரிக்காவும் யூகேவும் இப்ப ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஸ்ட்ரைக் நடந்துருச்சு, இது என்ன நடக்க போகுது, இதனால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பாக்கணும். இப்போ அமெரிக்காவோட இராணுவம் அபிஷியலா அமெரிக்கா விட்டு இன்னொரு பிரச்சனையில தலையிட்டுட்டாங்க. இப்ப தலையிட்டதுனால காங்கிரஸ் சபையில அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைடன் அவர்கள் ஒப்புதல் வாங்கியிருக்கணும். ஒப்புதல் வாங்காம இதை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது போல சில செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதனால காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிறாங்க, வந்து விளக்கம் சொல்லுங்க, வாங்க, எதுக்கு யார கேட்டு நீங்க போய் அட்டாக் பண்ணீங்க அப்படிங்கிறது போல விளக்கம் கேட்டுக்கதா சொல்லப்பட்டு வருது. இப்படி இருக்கும்போது இந்த ஹவுதிஸ் தரப்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. ஏன்னா நம்ம வந்து அமெரிக்கா தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற வீடியோ எவிடன்ஸ் இருக்கு, ஆனா ஹவுதிஸ் தரப்புல இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு எவிடன்ஸ் இல்லை. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு அமெரிக்க போர்க்கப்பலை நாங்க வீழ்த்திட்டோம் அப்படிங்கிறது போல சொல்றாங்க, அதாவது மூழ்கடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. இந்த
அதாவது முன்னாடி மாதிரிலாம் கிடையாதுங்க. இப்போ ஹவுதீஸ் கிட்ட வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை பெருமளவில் தற்காத்துக்கிறதுக்கு ஆயுதம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எதிர்த்தாக்குதல் பண்ணுறதுக்கு ட்ரோன் இருக்கு. இப்படி இருக்கும்போது இழப்புகள் இவங்களுக்கும் இருக்கும், ஒன்ஸ் வந்தாச்சு இதுக்கப்புறம் இழப்புகள்ங்கிறது இரு தரப்புலையும் இருக்கும். முன்னாடி மாதிரிலாம் நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு போனோம்னா வெறும் மக்கள் தான் இருப்பாங்க, நம்ம நல்லா வியூகம் அமைச்சு உள்ளே போயெல்லாம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பேக்கெட்ல ட்ரோனை வச்சு ஒருத்தன் வீசிட்டு போயிட்டான்னா இன்னொருத்தன் 100 கிலோமீட்டர் தள்ளி இருந்து கூட அதை ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ 100 கிலோமீட்டர் இல்லை, இப்பெல்லாம் இன்டர்நெட்டு, இப்போல ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது இந்த துப்பாக்கியை கூட 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் தள்ளி இருந்து ரிமோட் மூலியமா சொல்றாங்க உக்ரைன்ல. இப்போ அது போல சூழ்நிலையெல்லாம் வந்தாச்சு. இப்போ எப்படி இதை அமெரிக்கா சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு தாக்குதல் பண்ண முதல் நாள்லயே ஒரு கப்பலை மூழ்கழிச்சிட்டோம் அப்படின்னு ஹவுதிஸ் தரப்பின் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் போர்க்கப்பல்லாம் அங்கே இருக்காது. அந்த இடத்துல சீனாவோட பேஸும் இருக்குது, ஜிபுட்டியில் இருக்குது, பல நாடுகளோட பேஸும் இருக்குது. அப்படி இருக்கும்போது பல நாடுகளும் இங்கே யுத்தத்தில் ஈடுபடுவாங்க. இந்த சீனா இருக்கிறாங்கல்ல, லொக்கேஷன்ஸை மட்டும் ஷேர் பண்ணிட்டா போதும், அவங்க இந்த உளவு வேலையை மட்டும் பார்த்தா போதும், அவங்க தாக்குதல் பண்ணணும்னு நீடு கிடையாது. அது போல தான், அதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய நீ போர்க்கப்பலுக்கு சூறையாட ஆரம்பிச்சிருவாங்க ஹவுதீஸ். இந்த செங்கடலில் நீ யார் வந்தாலும் அடிதான் அப்படிங்கிறது போல முடிவை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தெரியல. இனி போர்க்கப்பலுக்கும் தடை அப்படிங்கிறது போல சொல்லிட்டாங்கன்னா வேற வழியே இல்லாம இந்த அமெரிக்க நாடுகள் லேண்டிங் ஆம்பிபியஸ் லேண்டிங் ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஆம்பிபியஸ் லேண்டிங் ஆபரேஷன் பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய இழப்பை அமெரிக்காக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இப்ப எப்படி ரஷ்யா உக்ரைனோட சிக்க வச்சாங்க, அதே போல யமன் ஹவுதீஸ அமெரிக்காவோட சிக்க வச்சிருவாங்க. இது ஒரு நீண்ட நாள் போரா இருக்கும். முன்னாடி மாதிரிலாம் ஒரு 10 நாள் 20 நாள்லாம் முடிக்க முடியாது. இப்ப எப்படி இஸ்ரேல் ஒரு 40 கிலோமீட்டர் நீளம் ஒரு 10 கிலோமீட்டர் அளவு நடக்கிற அந்த ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பை பிடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க இத்தனை நாளா. அதே போலதான் இங்கே இருக்குமே தவிர முன்னாடி மாதிரிலாம் ஈஸியால எதுவும் பண்ண முடியாது. ஏர் சூப்பியாரிட்டி இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சில நாள்ல சொல்றாங்க. அவ்வளவு சீக்கிரம் ஒன்றும் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துட முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இந்த செங்கடலோட அந்த கடல் பரப்பு இருக்குல்ல, இப்போ இனிஷியலா அமெரிக்காவோட இது என்னவா இருக்குன்னா அந்த கடல் பரப்பு ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கான விஷயங்களை இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணும், அமெரிக்கா எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அப்படி நடக்கும் பட்சத்துல ஈரான் தாக்குதல் பண்ணிடுவாங்களா, இது உலக போரா போயிருமா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்துன்னு பார்க்கணும். ஆனா பல அனலிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரே கருத்து, வி ஆர் இன் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது தான். இந்த வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிச்சு, இந்த தாக்குதல் வேர்ல்டு வாரை உருவாக்கிடுச்சு அப்படிங்கிறதோட சொல்றாங்க. இது நடக்கக்கூடாது, இது அது போல இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.